யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவண பவன். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக குறிப்பு பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறது குடும்ப ஒற்றுமைக்கான பரிகாரம். நம்ம எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்குவோங்க, எவ்வளவு துன்பத்தை வேணாலும் தாங்கிக்குவோம், எவ்வளவு அவமானங்கள் அசிங்கங்கள் எவ்வளவு இருந்தாலும் நாம் தாங்கிக்குவோம். ஆனால் குடும்பம் ரெண்டு பட்டா நம்மளால தாங்க முடியுமா? அதை விட ஒரு பெரிய நரகம் வேற எதுவா இருக்க முடியும்? இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு எப்படின்னா தவிக்கிறாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒண்ணு சேர்றதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரிஷிகள் சொன்னதுங்க, இதை வந்து இன்னவங்க தான் செய்யணும் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க, யார் வேணாலும் செய்யலாங்க. காலை மாலைன்னு ரெண்டு வேலையும் செய்யலாம் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது நாம் செய்யலாங்க. இதை செய்கிறதுக்கு நமக்கு நேரம் காலம்லாம் எதுவும் இல்லைங்க. ஆலயம் திறக்கும் பொழுது நாம் போய் செஞ்சுட்டு வந்துடுறது தாங்க, அவ்வளவுதான். என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது நாம் டெய்லி குளிப்போம், அதை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே எழுந்து ஒரு தலை ஸ்நானம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவில், நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லாம் நிறைய கோவில்கள் இருக்கும், ஒரு சிவாலயமோ இல்லை ஒரு அம்மன் கோவிலோ ஒரு பிள்ளையார் கோவிலோ இல்லை ஒரு முருகன் கோவிலோ ஏதோ ஒரு கோவில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கும். அட்லீஸ்ட் பக்கத்து தெருவிலையாவது இருக்கும் இல்லைங்களா? நம்ம நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கும். காலையிலேயே எழுந்து நம்ம வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்குள்ள வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கே போகிறது ரொம்பவே சிறப்புங்க சரிங்களா? ஆனால் லேடிஸால் அவ்வளோ நினச்ச நேரத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதுக்காக சொல்ல வரேன், உங்களால் முடிஞ்சால் தாராளமாக 6 மணிக்கெல்லாம் போகலாம், அது இன்னுமே சிறப்பு. அதனால் முடிஞ்சால் 6 மணிக்கு போங்க, 6-7 மணிக்கெல்லாம் போயிட்டு வாங்க இல்லையா? ஒரு 10 மணிக்குள்ள வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு மன நிம்மதியோட மன அமைதியோட அந்த ஆலய வாசலை மிதித்து தொட்டு வணங்கி ஒரு விளக்கை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆலயத்தில் உட்கார்ந்துருந்துட்டு நாம் வர்றது ரொம்பவே மன அமைதியையும் குடும்ப ஒற்றுமையையும் பலப்படுத்துங்க. இது நம்ம ரிஷிகள் நமக்காக சொல்லி வைத்த ஒரு பரிகாரம். இதை யார் வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம் சரிங்களா? ஒரு சாதாரணமாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்தாலே போடுங்க சரிங்களா? சரிங்க, இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.